அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது பத்தாம் வகுப்பு சமூக ரயில் பாடத்துக்கு பேசிக் குயிஸ் ஆன் எமிஸ் அதாவது இன்றைக்கி நடந்த இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இன்றைக்கி நடந்த இதுக்கான விடைகளை பார்க்க போகிறோம் வினா விடைகளை பார்க்க போகிறோம் நாற்பத்தி ஒன்று தொழிலாளர் தொகுப்பில் பதினைந்து வயது முதல் டேஸ் ஆண்டுகள் வரையிலான மக்கள் அடங்குவர் அப்படின்னு பார்த்தா ஆன்சர் சி அறுபது ஆண்டுகள் அடங்குவர் நாற்பத்தி ரெண்டு பெண் தொழில் முனைவோரை ஆதரிப்பதற்காக மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால் தொடங்கப்பட்ட இணையதளத்தின் பெயர் என்ன விடை பி அதாவது மகிலா இ ஹாட் மகிலா இ ஹாட் நாற்பத்தி மூணு கூற்று ஏ இந்திய அரசியலமைப்பு இப்போது ராஜ் நிறுவனங்களுக்கு வழக்கமான நிதி ஓட்டத்திற்கான ஒரு வழிமுறையை வழங்குகிறது காரணம் ஆர் பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்கள் நிதியின் பற்றாக்குறையால் ஒதுக்கப்பட்ட கடமைகளை நிறைவேற்றுவதில் பெரிதும் பின்தங்கியுள்ளன விடை ஏ ஏ மற்றும் ஆர் இரண்டும் தனித்தனியாக உண்மை மற்றும் ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கம் அதுக்கு அடுத்த கொஸ்டின் நாற்பத்தி நாலு இந்த சின்னம் எதனை குறிக்கிறது அந்த படத்தில் போட்டிருக்கு பாருங்கள் ஒரு பெண் குழந்தையினுடைய படம் போட்டிருக்குது அது எதை குறிக்குது அப்படின்னா விடை ஏ பெண் குழந்தை மற்றும் பெண்களுக்கான நலன் சார்ந்த சேவை பற்றிய விழிப்புணர்வை உருவாக்குதல் அது குறிக்குது அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த கொஸ்டின் நாற்பத்தி ஐந்து பல்வேறு நிலத்தோற்றங்களின் வரைபடங்கள் மற்றும் பிராந்திய மக்களின் படங்கள் இந்தியாவின் வரைபடத்தில் வைக்கப்பட்டுள்ளன தவறாக வைக்கப்பட்டுள்ள படத்தை கண்டறியவும் அது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆவில் பார்த்திங்கன்னா மலைகள் இருக்குது காஷ்மீர் பகுதி அந்த வட இந்தியாவில் மலைகள் இருக்குது இ நெடிலி பார்த்திங்கன்னா அந்த ராஜஸ்தான் பகுதியில் தார் பாலைவனம் இருக்குது அந்த உத்தரப்பிரதேச பகுதியில் பார்த்திங்கன்னா விவசாயம் சமவெளி இருக்குது இயில் பார்த்திங்கன்னா தக்காளப்பேட மேலே கடற்கரை கொடுக்குறாங்க ஸோ அதுதான் தவறானது விடை இ ஏ ஆப் ஏ ஆப்ஷனில் இருக்கக்கூடிய தான் தவறான விடை அடுத்தது கொடுக்கப்பட்டுள்ள வரைபடத்தின் அடிப்படையில் பின்வருவனவற்றில் எது சரியான விளக்கமாகும் இந்த படத்தை பாருங்கள் உலக வரைபடம் கொடுத்துருக்காங்க மேலே இருக்கக்கூடியது அந்த ரோஸ் கலரில் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா பகுதி அதுக்கப்புறம் அந்த மஞ்சள் கலரில் இருக்கிறது துணை வெப்பமண்டல பகுதி அப்புறம் இந்த க்ரீன் கலரில் இருக்கக்கூடியது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெப்பமண்டல பகுதி இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்பமண்டல பகுதியில் இருக்குது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒன்று வெப்பமண்டல பகுதியில் இருப்பதால் இந்தியா வெப்பமண்டல காலநிலையை அனுபவிக்கிறது ரெண்டு அண்டார்டிகா துருவ மண்டலத்தில் இருப்பதாக இருப்பதால் உறைந்து காணப்படுகிறது மூணு அமெரிக்கா வெப்பமண்டல பகுதியில் இருப்பதால் மிகவும் குளிர்ந்த கால்நிலையை அனுபவிக்கிறது நாலு துருவப்பகுதியில் மிக குறைந்த அளவிலான தாவரங்கள் காணப்படுகின்றன இதில் விடை பார்த்தீங்கன்னா டீலில் இருக்கக்கூடிய ஒன்று ரெண்டு மற்றும் நாலு ஆகியவை சரியான விடை அடுத்த கொஷ்னு மனிதர்களுக்கு இயற்கையிலிருந்து கிடைக்கும் பொருட்களை மதிப்புமிக்க வளங்களாக மாற்றும் திறன் உள்ளது மனித வளம் என்பது தொழிலாளர்களின் ஒரு பகுதியாக இருக்கும் மக்களை குறிக்கிறது பின்வரும் வரைபடத்தில் ஆராய்ந்து மாநிலத்தின் மொத்த மக்கள் தொகையில் குறைந்த உழைப்பு உழைக்கும் வயதுடையோர் தொகை கொண்ட மாநிலத்தை அடையாளம் காணவும் இங்கே அந்த மாநிலங்களெல்லாம் தொடர்ச்சியெல்லாம் கொடுத்துருக்காங்க அதில் குறைந்த உழைக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழில் பீகார் சி ஆன்சர் தான் கரெக்டு பீகார் இந்த கரெக்ட் ஆன்சர் அடுத்தது நாற்பத்தி எட்டு ஆங்கில இந்திய ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போராடிய இந்தியாவின் முதல் பெண் விடுதலை போராட்ட வீராங்கனை யார்னு கேட்குறாங்க விடை ராணி வேலுநாச்சியார் முதன் முதல்ல அவங்களுக்கு எதிராக போராடினது அதுக்கப்புறம் நாற்பத்தி ஒன்பது பின்வரும் வாக்கியங்களில் எது தவறானது ஒன்று மக்களவைக்கு தகுதி பெற ஒரு நபருக்கு குறைந்தபட்சம் இருபத்தைந்து வயது இருக்க வேண்டும் ரெண்டு ஒரு நபர் ஒரே நேரத்தில் மக்களவை மாநிலங்களவை இரண்டிலும் உறுப்பினராக இருக்க முடியும் மூணு ஒதுக்கப்பட்ட ஜ சாதி மற்றும் பட்டியல் பழங்குடியினரைச் சேர்ந்த ஒருவர் பொது முத்திரையிலிருந்தும் தேர்தலில் போட்டியிடலாம் ஒதுக்கப்பட்ட இடத்துடன் மட்டுமல்ல நாலு ஒரு அவையில் உள்ள உறுப்பினர் தனது கட்சியால் வழங்கப்பட்ட வழிகாட்டுதலுக்கு எதிராக வாக்களித்தால் அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டவராக கருதப்படலாம் இல்லை தவறான விடை எதுன்னா ரெண்டும் நாலும் தவறான விடை அடுத்தது ஐம்பது கிருமிய போரில் தனது மருத்துவ ப பங்களிப்பின் மூலம் புளோரன்ஸ் நைட்டிங்கில் புகழ்பெற்றவரானார் அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் பிரித்தானிய ஜப்பானிய போரில் காயமடைந்தவர்களுக்கு மருத்துவ உதவிகளை செய்த இந்திய மங்கை டேஸ் அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் டி லட்சுமி சாகல் விடை லட்சுமி சாகல் சரிமானவர்களே இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இது யாருக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி